actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜயே கழிஞ்ச 5 மணிக்கூராய் உள்ள விஜய் லொகேஷன்லனே ஐடி அதிகாரிகள் அண்ணனுக்கு தெரியாமலே எவ்வளவு சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சிட்டு வராரு இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம் கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நேர்மேர அவிலே நிக்கறுள்ள அங்க நல்ல வேற ஏதோ கலக்கறதும் இல்ல ஜோசப் விஜய் அப்படினு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒண்ணும் புதுசு இல்ல அத எவ்வளவு நாள் பேஸ் பண்ணுவார் தலைவர் இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகம் நரே கண்டித்து லேவனி சிறந்து முன்னதாக படப்பிடிப்பு காலம் போல் சிறந்த ரசிகர்கள் நடிகர் விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார் சிஸ்டர் இறந்ததக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் நாங்க வீட்ல இருந்தே அத பத்தி ரொம்ப பேச மாட்டோம் பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்வாங்க அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுடுவாரு அப்படினு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு வீட்ல ரொம்ப காமிச்சிக்கிறது வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன் துரு துரு துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா போயிட்டாங்க சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்ற படங்கள் ஒரு ரெண்டு மூணு படங்களா இருந்தாலுமே கூட யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடியன்ஸ் விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்ஸிம் வந்து இந்த மூஞ்சி எல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஃபில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை உன்னால் அதெல்லாம் முடியாது இல்லைப்பா நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நான் பண்றேன் பொல்லாதவங்களை அடிக்க நாட்டில் தீ பரவணும் சில பேருக்கு அது செடி மாதிரி ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க சார் நீங்க சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வாட்ச் படம் குருவி தலையில பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி குருவி தலையில பனங்காய் இல்லை சார் பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார் பேர்பட்ட டேலண்டட் சார் வாழ்க்கையில் அது வரைக்கும் கேட்டுக்கிட்டா 5 படம் எடுத்திருக்கேன் இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை இவ்வளவு டேலண்டட் டான்ஸ்ன்னா பிரமாமா ஆடுறாப்புல ஃபைட்டுன்னா பிரமாமா பண்றாப்புல ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில வராரு ஹார்ஸ் ரைடிங் தெரியும் எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகல அவள் ஒன்னா இருக்கு அந்த யங் ஏஜ்ல யங் ஏஜ்ல நேருக்கு நேர் ஷூட்டிங் வந்து ஹேப்பன் இன் ட்ரிவாண்ட்ரம் 97 ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அது அண்ட் அப்பவே 97 வந்து தே ரெகக்னைஸ்ட் விஜய் அண்ட் நோ ஒன் த்ரீ
four of them, they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay. So all that Vijay did was he put his hand out and he waved. I passed away, avlo sandhachapattanga avlo support pandranga avlo love pandranga avlo inga mayana ban padangu pannala but indha was too good actor avlo nesikranga avlo vandu kudukranga indha mari or love kadha eppadi irukum indha mari or kadha eppadi irukum. சந்தோஷம் என்னென்னா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் பண்ணி முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் ஒரு வில்லன் வில்லனாக ஒரு படம் பண்ணணும். நான் இது எவ்வளோ தான் கேட்டேன், இது 2500 ரூபீஸ் சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களா? சாரி சார், சொல்றோம். டே, நம்ம மாதிரில பேக் பண்ணு. என் கண்ணு முன்னால நீ பிரியாவை தோட கூட முடியாதா? நீ வசந்த குமார் இல்லைங்கிற உண்மை என் பொண்ணு கிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சில காய் துப்பாடா. I'm Priya from Jaipur. நீங்க வசந்த குமார் நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிருந்தாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை, இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 டேஸ் நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துருவேன், இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 டேஸ்க்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. செல்வா பண்ணுறதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ அவர் ஹீரோ ஆகிற டயத்தில் அவ்வளோ கமெண்ட்ஸு உங்களை பாதித்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும். அப்படி எதிர்பாரம்பு கூட அவர் அதை பெருசாக அலட்டிக்கும். பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகே நக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 தண்ணி போயிட்டுருக்கு, அது மேலே கூண்டு தங்க விட்ருக்கு. இவர் இந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே எஸ்ஏ சந்தேக சாரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாண்ணா, நான் ஒரிஜினலாக பண்ணுறேண்ணா, நல்லாயிருக்குண்ணா, அப்போ தான் நான் இம்பாக்ட் இருக்குண்ணா அப்போ பண்ணார். அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் உட்காந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டார் விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஓடி வரும்போது உழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட சொல்கிறேன், அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு, அது அடிபடுது நிறையா நல்லா பார்க்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில், ஏன்னா தமிழ் படங்கள் போவோம். நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு துளாதவன உத்தமமாக அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது.
படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே நம்ம அவ்வளோ சின்சியரானாரு. அந்த பாட்டினாலதான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பாக வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பண்ணா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். பண்ணிட்டு ஓகே, இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விட்றதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கேருந்து எங்கள் தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். மீன் சாப்பிடுங்கனே, மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலனா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இருக்கா இல்லையா? உண்மையிலே இதல தான் சுட்ட புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்பு நானும் சரி அடி நானும் சரி. I'm a very big Vijay fan. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ട്. നീ അടിച്ച പീസ്, നാ അടിച്ച മാസ്. Energy level is so amazing. Can I like Vijay? Okay, sir. Superb dancer. Vijay has got his unique style. அவர் ஸ்மூத்தா போயிடுவாரு. First that, how are you so good? All time record. அந்த ரெக்கார்டை வேட்டைக்காரன் பீட் பண்ணுச்சு. மோஸ்ட் பாப்புலர் தமிழ் ஆக்டர் இளையதளபதி விஜய். இது கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேணுமா? ரன்னிங் ட்ரெயின் மேல 120 ஃபீட் ஹை பிரிட்ஜ் நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாகவே பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence and the favorite hero for the year 2012. I'm waiting. Put your hands together for the one and only Vijay. Superstar Vijay. ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனா குறுக்கோயில் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. விஜய் கிரேஸ் கானி ஏன் தந்தோ மனக்கு சவுத்தில் மொத்தம் அந்தருக்கு தெரிச்சு அப்படியே சிவாஜி தாஸ் சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. தமிழ்னு மாத்திரம் இல்ல, ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. ഉലകം വന്ന് ഒരു സരിവ നോക്കി തന്നെ പോയിട്ട് അത് സരിവില ഇരുന്ന് കാപ്പാത്തിക്കിട്ട് ഒരേ നായകൻ വിജയ് മക്കൾക്ക് തേവയാണ് കരുത്തുകളെ ചൊല്ലാറ്. സോ ഒരു വിധത്തില പാത്തിങ്ങനാ ഒരു ഷേഡ് ഓഫ് MGR വിജയ് മേലെ ഇരിക്ക്. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 days முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்டேருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நடிச்சுட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5-6 படம் இது மாதிரி பண்ணாங்க. அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் எல்லாம் பாவம் பண்ணார், ரசிகர் ஒருத்தர் இழந்து
வாடா விஜய் வர மாட்டேன் சக்தி போடுறா இவனே ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அந்த விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா தளபதி ஜோசபி ஜாக் ஐ திங்க் ஹீ இஸ் தி ப்ரொஃபசர் இன்டெலிஜென்ட் நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு வாடாதீங்க என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் தண்ணி அடிக்கும் போது அடிக்கும் அத்தனை வாட்டர் கரண்ட்டு நம்ம மேலே அடிக்கும் மொட்டம் அவ்வளோ வலிக்கும் ஓகே இருக்கட்டும் பண்ணுவோம்ப்பா என்னப்பா நான் ஆச்சரியப்படுறேன் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா எடுத்ததுல பார்த்துட்டு என்ன ரிஸ்க்லாம் எடுக்காரு மனுஷன் அப்பா தெரியல ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஆனால் அதை சொல்லவே இல்லை யார்ட்டியும் கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாம பெருகி செத்து போறாங்க இன்குபேட்டர்ல வச்சிருந்து ஒரு குழந்தை பெருச்சாலை கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் அந்த பயம் தான் private hospitals or invest இது முதல் விருதும் அல்ல இதோட எனக்கு போறதும் இல்லை நிறைய வேலை இருக்கு நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான் ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதுதான் சரியானதும் கூட அதனாலதான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள் சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன் செக்ஷன் 49B சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க The சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா and people's choice இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன் ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குது பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நமக்கு தெரியும் வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு இல்லை தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முறைப்பண்ணு தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சின்ன தீவு தான் தூத்துக்குடி
தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 100,000 ரூபாய் நிதியுதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் எல்லாம் இல்லை சார், என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போ. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் தட்டி கேப்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு ஃப்ளாப்பு பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியெல்லாம் அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். கொரோனா நிவாரண நிதியாக 1.30 கோடி ரூபாய் ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போகுது. வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். Kill them with your success, bury them with your smile.